ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஒரு இனிய அழகான வணக்கம். இது உங்கள் படிச்ச தமிழன். இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது பாருங்க, கீழே காட்ட மாட்டேது கேமரில. ஒரு பார்ட்டி வேறு மாதிரி இருக்குல்ல. எஸ் பாண்டிச்சேரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டி மாதிரி செம கூட்டம். எங்கே பார்த்தாலும் கூட்டம், ஹோட்டலுக்கு போனால் கூட்டம், பீச்சு போனால் கூட்டம், அங்கே போனால் கூட்டம், இங்கே போனால் கூட்டம், இப்போ எங்கே பார்த்தாலும் கூட்டம். இன்னொருத்தி ஹோட்டல் ரூம் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தான். 1000 ரூபாய் பார்த்தோம்னா வந்துட்டு 3000 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவு தான் இந்த போட்டோ செலவுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக போன தேவை. இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனா போயிருந்தாரு. அவள் பார்த்து எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் மைக் தேவைப்படுது. ஓகேவா, அப்போ நான் இங்கே இந்தியாவில் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, அது ஒரு நல்ல குவாலிட்டி ஒயர்லெஸ் மைக் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 4000-5000 மேலே தான் இருக்குமே. ஒரு நல்ல மைக் குவாலிட்டியாக ஓகேவா, அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். போனால் வச்சுக்கோங்களேன் 22000 33 அந்த மாதிரி நிறையா இருக்குது டிஜே மைக்லாம். ஓகேவா, ஸோ நான் வந்து அதை என்னால் வாங்க முடியுமான்றது தெரியல. பட் நம்ம நண்பர் சைனா ஒரு வேலைக்காக போயிருந்தால அவர்கிட்ட சொல்லிட்டு சைனா வந்து வரப்ப எனக்கு ஒரு மைக் பாயிண்ட் வர ஒயர்லெஸ் மைக்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் வாங்கிட்டு அந்த மைக்கோட டெஸ்டிங் வீடியோ தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறேன் ஏன் பேர் தான் சேனலில் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக தலை படிக்க மாட்டதுல தப்பாக வச்சுக்கோ. நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட்ஸில் கேட்கல, என்ன பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க இல்லையா வீடியோவில், அவங்க கேட்குற ஒரே விஷயம் தலையை சீவிட்டு விளாக் என்னடான்றாங்க. சத்தியமாக சொல்கிறேன், படிய மாட்டுறாங்க. உண்மை அதாவது விஷயமே, ஏன்னா படிக்க நான் எடுத்துருந்தாலும் படிய மாட்டுறான். ஜெல்லு தலைலாம் பார்த்தா வாழா ஆல்ரெடி நம்ம கேர்லாஸ் அப்படி முடி கை வச்சாலே கொட்டுது. ஸோ அதனால் வந்துட்டு ஜெல்லுனா வாணா நீ அப்படி நீ எப்படி வளரு நீ அப்படியே வளர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ தப்பாக நினைக்க வேணாம். முக்கியமாக நம்ம சேனலை பிடிச்சா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் நமக்கு நம்ம நண்பர் பத்திரம் வந்துட்டு ஒரு மைக்கு மட்டும் வாங்கிட்டு வரல, ஒரு லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கிட்டு வந்தார். அதை நான் ஃபுல்லாகவே ஒரே வீடியோவும் அன்பாக்சிங் வீடியோ போட்டுருக்கேன். அந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஃபுல் நிறைய என்ன நான் வாங்கிட்டு வந்துருக்கேன், நான் சைனாவில் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கணும். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மைக்கு முன்னால் அன்பாக்சிங் அது ஓகே ரெக்கார்டிங் ஆகணும் முடியலங்க கோபுரம் வச்சு. சரி ஓகே, இந்த மைக் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் மட்டும் இப்போ இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனா ஐஃபோன் 14 Plus அதோடைய ஓன் மைக், அந்த மொபைல் மைக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாய்ஸில் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மைக் எப்படி இருந்து பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துட்டு வருங்க. பாயிண்ட் வந்ததுல இது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகம். இதை கம்பேர் பண்றப்ப இதோட விலை அதிகம் இந்தியன் ரேட் பிரகாரம். இதுதான் M89 ஒயர்லெஸ் லாவலியர் மைக்ரோஃபோன். ஓகேவா, ஸோ இதுதான் அதிகம். இதோட பிரைஸ் என்னன்னா வந்துட்டு ₹900 கிட்ட சொல்லலாம், இந்தியன் ருபீஸ் பிரகாரம். இது வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணுன்னு சொன்னாங்க அங்க, சொன்னது இதுதான். ஸோ வாங்க இது அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஆ கிட்ட வாங்க. எஸ் இதுதான் இதுதான் எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் பற்றி இதான் ஒரு டிரான்ஸ்மிட்டர் சேம் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் உள்ள இருக்குது. ஓகேவா, ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் நம்ம காலரில் மாட்டிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதான் மைக்கு, மைக்குக்கான ஹோல்ஸ் தான் பற்றினாங்க பார்த்தீங்களா மைக்கு. இதோட சார்ஜர் பார்த்தா சி டைப் சார்ஜர், இதுவும் 6 hours நிற்கும்னு சொன்னாங்க. அண்ட் ரெண்டு பட்டன் கொடுத்துக்கிறாங்க, எதுக்கு இந்த ரெண்டு பட்டன் தெரியல. சீரியஸாகவே 4 பட்டன் கொடுத்துறாங்க, ஒன்று இங்கே பார்த்தீங்களா இந்த சைடில் ஒரு 2 பட்டன் கொடுத்துக்கிறாங்க, இங்கே மேலே 2 பட்டன் கொடுத்துக்கிறாங்க. பட் இந்த பட்டனாக எதுக்கு எப்படி எனக்கு தெரில. பட் இதோட யூஸர் மேனுவல் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் சேம் டிரான்ஸ்மிட்டர். அண்ட் இது நான் சொன்ன மாதிரி லைட்னிங் கேபிளோட இது இதை வந்து நம்ம மொபைலில் இன்செர்ட் பண்ணிட்டோம்னா இது சார்ஜர் தேவையில்லை. ஸோ இதுக்கு சார்ஜர் தேவை. ஸோ அதுதான் விஷயம். ஓகேவா, எஸ் இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மைக் நான் இன்செர்ட் பண்ணல, ஏன்னா ஒன்று நான் ப்ளக் இன் பண்ணல. இப்போ நீங்கள் வாய்ஸ் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 14 Plus மைக்கில் தான் இன்பில்ட் மைக்கில் தான் கேட்டுக்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக நாய்ஸ் உங்களுக்கு கேட்குறதா சொல்லுங்க, ஏன்னா வந்துட்டு நாய்ஸு ப்ளஸ் எக்கோ, ஏன்னா இந்த க்ளோஸ் ரூம் இது. ஸோ எக்கோ கண்டிப்பாக கேட்கும். அண்ட் ஒன் மோர் திங், மேலே பாருங்கள் ஃபேன் ஓடுது. ஓகேவா, ஸோ ஃபேனும் ஓடுது, அதோட நாய்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்கும், கேட்காம எப்படி. ஸோ ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஒன் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி மைக் கேட்குறது. ஸோ டெஸ்ட் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு மைக் எனேபிள் ஆயிருக்கு இல்லையா. இந்த மைக்கோட கேட்குறப்ப நாய்ஸ் எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்சல் ஆகுது வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மோடு மாத்துறப்போ
லெவல் 1 நாய்ஸ் அதுல வைக்க போறோம். அப்ப வந்துட்டு வாய்ஸ் எப்படி கேட்குறது பார்க்க போறோம். அடுத்தது லெவல் 2 நாய்ஸ் அப்பயும் எப்படி வாய்ஸ் கேட்கும். இப்ப நீங்க வந்து சரௌண்டிங் சவுண்ட் மட்டும் கேட்டுருவோம். ஓகே கேட்டாச்சா? இப்ப நம்ம மைக் செட் பண்ணுவோம். 2 hours later. முடியல. எங்க எல்லா வீடியோவும் எடுத்து டெஸ்டிங் வீடியோ எல்லாத்தையும் வச்சுட்டு இப்ப எடிட்ல உட்கார்ந்த உடனே போயிடுச்சு. மைக்கு போட்டேன், டெஸ்டிங் பண்ணேன், பட் நான் பேசுறேன் ஆனா வாய்ஸ் கேட்கல. ஒவ்வொரு யூடியூபருக்கும் நடக்கிற வேதனைங்க இது. இட்ஸ் ஓகே, நம்ம மறுபடியும் டெஸ்டிங் ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் இதே இதான் இந்த மைக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஃபேன் நாய்ஸில் கேட்டிருப்பீங்க, அந்த போன இதில் பார்த்துருப்பீங்க, கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக் இன்செர்ட் பண்ண போகிறேன். நான் மைக்கை போட்டுட்டு நான் ஓடி பர்சனலாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இது பண்ணுறேன். ஓகே, இப்போ மைக்கை போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து டெஸ்ட் நம்பர் 2. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சீரியஸாகவே. வியூவர் அதுமா சரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்கில் வந்துட்டு மோட் 1. இந்த மோட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு இல்லையா, இதில் மொத்தம் 3 இது இருக்குது. மோட் 1 இல்லை நார்மல் மைக் இருக்கு இல்லையா, அந்த மைக்கில் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எப்படி கேட்குதுன்றது தான் இது. மெயின் வாயில் மேலே ஃபேன் ஓடுது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ யாருடைய வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள் என்னன்றது எப்படின்றது நீங்களே கேட்டுட்டு ஹெட்செட் போட்டுட்டு கேட்டுட்டு அண்ட் சொல்லுங்கள் எப்படின்றது. ஓகே, அண்ட் இப்போ நான் வந்துட்டு அமைதியாக இருக்கேன், வாயை முடிக்கிறேன். ஃபுல் சரௌண்டிங் எப்படி இருக்குது பாருங்க. ஓகே, சரௌண்டிங் கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் மோடு 2. இதில் மோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அழுத்த போகிற அழுத்த உடனே நாய்ஸ் கேன்சலேஷன் 1 போயிடும். இப்போ ஓகே, இப்போ வந்து மோட் லைட் மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. இப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த ஃபேன் சவுண்ட் எப்படி இருக்குது அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்துட்டு இப்போ சரௌண்டிங்கில் இருக்கிறேன், அதாவது க்ளோஸ் ரூமில் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எக்கோ கேட்கும் முன்னாடி அண்ட் இப்போ எப்படி கேட்குதுன்றதை நீங்கள் தான் வந்து சொல்லணும் எனக்கு. ஓகேவா? ஸோ மைக்கு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எப்படி சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன், என் சரௌண்டிங் எப்படி கேட்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயும் நாய்ஸ் கேன்சலேஷனில் இன்னொரு லெவல் கொடுத்துருக்கலாம். இது நாய்ஸ் கேன்சலேஷன், பட் இதுக்கு மேலே இன்னொரு லெவல் கொடுத்துருக்கலாம். அது எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். சேம் அதே மாதிரி மோட் அழுத்துவோம். மோட் அழுத்துவோம், இந்த லைட் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ஏன் வாய்ஸ் எப்படி இருக்குது பாருங்கன்னா, முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் தான், பட் இப்போ ஏன் வாய்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் 2 level 2 அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேபி வாய்ஸ் நம்ம நாய்ஸு கேன்சல் பண்ணாம நம்ம வாய்ஸு கேன்சல் பண்ணும், வாய்ஸோட மாடுலேஷன் கேன்சல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி அதுவாக கூட இருக்கலாம், பட் தெரியல எப்படி இருக்கு போகுது. அது நீங்கள் பார்க்குற உங்களுக்கு தெரியும், எடிட் பண்ணுறப்ப எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன், சுற்றி சுற்றி சரௌண்டிங் நாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் நார்மல் மைக்கு வந்துடுறேன். இது வந்து நார்மல் மைக்கு, எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனும் நான் பண்ணாமல் நான் இப்போ வந்து உங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வீடியோவோட எண்டிங் வீடியோ, பட்டு கஷ்டப்பட்டு நிறையா பேசுனேங்க, பாண்டிச்சேரியை பற்றி, இந்த மைக்கை பற்றி எல்லாம் பேசினேன். பட் பரவாயில்ல, உங்களுக்காக மறுபடியும் பேசுகிறேன், பட் ஷார்ட்டாக இருக்க போது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிராண்டில் வாங்கினது. எங்கடா பிராண்டு, இதெல்லாம் தூக்கிலாம் போட்டேங்க கவரு, குப்பத்தொட்டிலேருந்து பெற்று வரேன் நான். ஏன்னா வீடியோலாம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த கவருன்ட்டு தூக்கி போட்டேன். ஓகே, இந்த பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன் M89 ஒயர்லெஸ் லெவல்லே மைக்ரோஃபோன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைனாவில் என் ஃப்ரெண்டு போயிருந்தா, அவன் விட்டு வாங்க சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு லம்பாக வாங்கியிருந்தா, அதில் இந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணாங்க, இந்தியாவில் விற்கிறாங்களே தெரியுங்க சீரியஸாகவே. இது ஆன்லைனில் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4000-5000 காட்டு சம்திங் இது. பட் அவன் என் ஃப்ரெண்டு சைனாவில் வாங்கினதால எனக்கு வந்து இந்தியன் ரேட் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 900 rupees தான் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுன்னு தெரியல. பட் இதை கூட நிறைய பிராண்ட்லாம் இருக்குது. இப்போ இது இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வாங்கணும்னு சொல்ல வரல. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கி. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சைனாலேருந்து இந்த வீடியோட மோட்டிவ் என்னன்னா, சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எப்படி இருக்குது அந்த யூசர் ரிவ்யூ அந்த மாதிரி தான்.
ஸோ அதுதான் இந்த வீடியோவே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது சைனா போனால் வாங்குங்க, பட் ஆனால் ஒரு ரிஸ்க் ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் சைனாவில் போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. சப்போஸ் மைக் வேலை செய்யலாம் திருப்பி சைனாக்கு நம்ம போய்ட்டு அனுப்ப முடியாது. ஸோ அதனால் என்றைக்குமே வந்துட்டு நம்ம இந்தியன் ப்ராடக்டாக என்றைக்கே பெஸ்ட்டு ஓகேவா. ஸோ மேபி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், பட் ரிட்டர்னோ இல்லை ரீஃபண்டோ இல்லை ரிப்பேரோ இங்கே அதிகமாக பண்ண முடியாது. திடீர்னு யாராலும் பண்ண முடியலன்னா டோட்டல் அமௌண்ட்டு வேஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்தா ரிஸ்க் எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு காசு கம்மின்றதால நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிறேன். பட் இந்த ரிஸ்க் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது, எனக்கு ஃபியூச்சர் தெரியும்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மைக்கில் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிப்பேன் எங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் பார்த்து சொல்லிட்டு. நாங்கள் கிளம்புறோம், முக்கியமாக வந்துட்டு நியூ இயர் டைம் நிறைய பேர் ரிசோர்ஸ் எடுத்துருப்பீங்க. ஒரே விஷயம் சொல்கிற விஷயம் நான் பார்த்தனால நிறையா ரிசோர்ஸ் எடுங்க, பட்டு ரிசோர்ஷன் முடிக்கிறோம். ரிசோல்யூஷனை வந்துட்டு செஞ்சு காட்டணும், அந்த வெறியோட ரிசோல்யூஷன் எடுங்க. ஏன்னா சும்மா பேருக்கு இன்டர்நெட் டயட்டு உடம்பு லாஸு இப்போ ஜிம்மு சம்திங் ப்ராப்ளம்லாம் வாங்கலாம், பட் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் ஓகேவா. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோவே. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டிச்சேரியில் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ எல்லா டூரிஸ்ட்டையும் பாண்டிச்சேரி பீச் எப்படி இருக்கிற போகிற இன்றைக்கி போய் வீடியோ எடுக்க போகிறேன். அந்த வீடியோ நாளைக்கு வர போகுது. முக்கியமாக நியூ இயர்க்கு பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீங்கள் வந்து பாட்டியை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ராக் பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக டிஜே இருக்குது, டான்ஸ் ஆடலாம், நியூ இயரை வேறு லெவலில் கொண்டாடலாம். முக்கியமாக நம்ம சேனலில் பிடிச்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நிறைய விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், பட் இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. அதே மாதிரி நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஒன்று எடுத்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், எல்லாமே நான் பண்ணுறேன் உங்களுக்காக, அதாவது கண்டென்ட் ஓகே. ஸோ பாபா வைட்டேக்கே, நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த வாய்ஸும் உங்களுக்கு கேட்கணுன்னு, இதெல்லாம் மைக் இதுலேயே போச்சுக்கோங்களா இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. பாய். எப்பா ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், சீரியஸாகவே கண்டென்ட் கிட்டே கண்டு கேட்டேன்னா மைக்கு போடணும், மைக்கை மீன்ஸ் இன்செட் பண்ணணும், மொபைலில் அதை இன்செட் பண்ணணும், அந்த மைக்கு வேலை செய்யணும், அப்படி தான் ரெக்கார்டு போடணும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு விஷயம் வந்துச்சு. டைம் லேப்ஸில் போட்டு வீடியோ ரெக்கார்டு போட சொன்னால் டைம் லேப்ஸில் போட்டு, என்னடா வீடியோ 16 செகண்டாக வந்துருக்குது, 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருந்தேன், 16 செகண்டாக வந்தது பார்த்தோன்னா டைம் லேப்ஸில் வந்துருச்சு. சரி அடுத்த வீடியோ எடுத்து மைக்கு போயிடுச்சு, முடியல. பட் சீரியஸாக சொல்கிறேன், கண்டென்ட் கிரியேட்டர் ஆட்ஸ் ஆஃப் ரைஸ்.